அது எலக்ட்ரிக் சுடுகாடு எடுத்துறாங்க. வருது வருது. என்னோட கவுண்டர் இன்னைக்கு முடிய போகுது நண்பர்களே. இவர ஈஸியா கேமரா ரிமூவ் பண்ண பாருங்க. இங்க இருங்க. இந்த இடத்துல வந்துச்சு. ஐயோ கேக்கலையா? I think I did something wrong. எப்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? எப்பா பாடல் ஐடியா? எரிக்கிறமா புதைக்கிறமா? முதல்ல பிரிக்கிறோம். Soldiers, time is here. ஒருத்தரோட காலம் முடிஞ்சு போயிடுச்சு. கடவுள் வந்து நெத்தில எல்லாருக்கும் வந்து தலையெழுத்து எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்து நம்ம எல்லாருக்கும் மேல வந்து நம்மளோட கவுண்டர் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இவனோட கவுண்டர் இன்னைக்கு முடிய போகுது நண்பர்களே. கருவம் தலைக்கேறிய மன்னா உன் ஆணவம் அழிய போகிறது. இன்னைக்கு இவனை வந்து டிஸ்மேண்டில் பண்ண போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இவனை வந்து கம்மலப்படுத்த போறோம். உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும். வானம் தொட்டு மானமுள்ள சாமி. நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த போனை நான் பிரிக்க போறேன். இங்க பாருங்க 4:30 மணி ஆகுது. ஆனா இன்னைக்கு இவனுக்கு 7:30. நீ கொடுத்த அந்த 1,00,000 ரூபாய் வசூல் பண்றதுக்கு தான்டா இம்புட்டு கூத்தும் பண்ணிட்டு வரேன். சோ இவனோட பாடை இதுதான். அப்புறம் இவனை வந்து எலக்ட்ரிக் சுடுகாடுல தான் வந்து எரிக்க போறோம். அது எலக்ட்ரிக் சுடுகாடு எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே இதான் எலக்ட்ரிக் சுடுகாடு சோல்ஜர்ஸ் தெரியுதுங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ண போறோம்னா ட்ரெஸ்ஸை கழட்டணும், மேலாடையை. ஓகேங்களா? அதுதான் கேஸு. ஸோ இதுக்கப்புறம் அது வேற சடன் பண்ணணும். ஹே சிரி, ஐ எம் கோயிங் டு கில் யூ. ஐ வான்ட் ரெஸ்பாண்ட் டு தட். ஏண்டா இசுக்கு ஒட்டச்சி தானே ஏமாத்து பிளான் பாத்தியா? ஸ்லைட் டு பவர் அப். ஓ ஆஃப் பண்ணியாச்சுங்களா? இதுக்கப்புறம் என்னோட டெம்பர் கிளாஸ் 1000 ரூபாய் சோல்ஜர்ஸ். 1000 ரூபாய் காலி டெம்பர் கிளாஸ். என்ன கிளவி சத்து கேக்குது? ஸோ இப்போ என்னன்னா வந்து ஹீட் பண்ணோம். இதான் வந்து ஹீட் பெட். எலக்ட்ரிக் சுடுகார்டில் முதல்ல இதை போட்டணும். இது பவர் கார்ட் பின்னாடி சொருவிடலாம். இல்லைப்போ சுடுகாட்ட ஆரம்பிக்கலாம் சோல்ஜர்ஸ். 120 டிகிரி செல்சியஸ் காட்டுறீங்களா? 120 டிகிரி செல்சியஸ் மாற்றணும். 120. இது வந்து வேக்யூம். இது வந்து ரிவோட்டனா அதுதான் வராது, வெளியே வராது. அண்ணே விட மாட்டேன். சோல்ஜர்ஸ் முதல் ஸ்டெப் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணணும். எதுக்கு இதை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள வந்து கம்மு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கம்மு அது இது பண்ணணும். எவ்வளோ போகுது? எவ்வளோ போகுது? 77 தான். அதா இன்னும் ஹீட் ஆகணும். இன்னும் ஹீட் ஆகணும். 120 வரணும். என்ன அப்படியே நிற்கிது? 80 நிற்கிது. இது இது வாங்கிச்சோ ஹீட்டாக பயங்கர ஹீட்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஹீட்டாக ஆகும்னு தெரியல. இப்போ என்ன பண்ணா வந்து ஸ்க்ரூ மேலே கழட்டணும். வாங்க இது இருக்குங்களா? இதான் வந்து என்னோடய புது ஸ்க்ரூ ட்ரைவர். பாருங்கள் எல்லா ஐஃபோன்லேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரூ இருக்கும். இங்கே பாருங்கள் சோல்ஜர்ஸ் இருக்குதுங்களா ஸ்க்ரூ. சோல்ஜர்ஸ் கழட்டியாச்சு. இப்போ வந்து ஹீட்டு வந்து கம்மியாகுதானா? ஆறிடுச்சு. இதுக்கு ஒன்று தடவை போட்டு ஆன் பண்ணும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண போதும் போதும். எடுத்துடும் எடுத்துடும். சோல்ஜர்ஸ் பயங்கர ஹீட்டு பயங்கர ஹீட்டு. பாசபட்சம் முதல்ல இருக்கு. முதல்ல டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கணும்னு வைங்களேன். இது வந்து டிஸ்பிளே வந்து மேலே ஏறும். கொஞ்சம் வந்து ஐபி சொல்யூஷனை ஊற்றிடுவோம் சோல்ஜர்ஸ். ஏறுதா இல்லையா தெரியுதுங்களா? ஃபோன் தான் ஏறுது மேலே. ஐயோ இந்த அவசரப்படறானே. சார் நான் இது எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் கூட்டுருவா. இந்த இடம் லாக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பிடிச்சிருக்கு. வருது வருது வெளியே வருது வெளியே வருது. ஹீட்டு கம்மியாகிடுச்சு திருப்பி. சோல்ஜர்ஸ் திருப்பி ஹீட்டு கம்மியாகிடுச்சு. அட கன்றாவியே. சோல்ஜர்ஸ் சிப்ஸ்லாட் எடுக்காம எல்லாம் தந்துருக்கு சோல்ஜர்ஸ். மாயாண்டி மாராண்டி. ஓகே சோல்ஜர்ஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணுவோம். தள்ளு 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 தள்ளு. ஹாய் போடு போடு போடு. அவ்வளோதான். தூக்குது தூக்குது. ஹீட் பண்ண தூக்குது கொஞ்சம். வந்துருச்சு வந்துருச்சு தூக்கிடுச்சு. லீடு கிடச்சிச்சுங்க பாருங்க. தெரியுதுங்களா? பிறந்துட்டு இருக்கு பாருங்க. சோல்ஜர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. எதெல்லாம் உடச்சி ஓப்பன் பண்ணியிருக்குன்னு தெரியல. சக்ஸஸா? அப்பாடி சோல்ஜர்ஸ் இது பார்க்கறதுக்குள்ள ஜாலியா இருந்ததா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இவ்வளோ இடம் காலியாக வச்சிருக்கீங்க உள்ள. ஃபர்ஸ்ட் ஐஃபோனுக்குள்ள பார்க்குற சோல்ஜர்ஸ் ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சந்தோஷத்தை நான் எப்போ அது வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை. இந்த அற்புதத்தை வந்து நான் வந்து கொஞ்ச நாள் பார்த்து ரசிக்க போகிறேன். என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். ப்ரோ கூட்ரா கூட்டாங்க பிரபு கூட்டாங்க பிரபு கூட்டாங்க பிரபு இப்ப சாக்க வர பிரபு சாக் பண்ணியா ப்ரோ வந்துச்சு ப்ரோ சொல்லிட்டு விட்டான். பிராங்க் நம்மளால புரிஞ்ச பிராங்க் தான் சோல்ஜர்ஸ். வாங்க பிரபு இங்க வாருங்க ஓபன் பண்ணி இது வந்துச்சு. என்னடா சொல்ற மச்சான்? இங்க இருங்க இந்த இடத்துல வந்துச்சு. பண்ண முடியாத திருப்பியும் பேக்கப் எடுத்தியா? பேக்கப் நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ. நம்ம ஆப்பிள் கிடையாது, ஆப்பிள் மாதிரி நம்ம வேற டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணிட்டு பேக்கப் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட் சும்மா சொல்ல வடையில இல்லை. ஓகே சோல்ஜர்ஸ், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து கேமரா, இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து IR இன்ஃப்ராரெட் கேமரா, இதுக்கான ஃபேஸ் அடிக்க நைட்லேயே நம்மள இது பண்ணலாம் அது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த IR எமிட்டர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, ஃபேஸ் ஐடிக்காக. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று போகுது, இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட் சென்சார் சோல்ஜர்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேமரா அரே, இது வரைக்கும் கேமரா மாடல் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்கொயர் வரைக்கும். அப்புறம் இதுதான் வந்து மெயின் மதர் போர்டு, இது நம்ம பேட்டரி, அப்புறம் இந்த இடத்துல டாப்டிக் என்ஜினி, அப்புறம் இந்த இடத்துல ஸ்பீக்கர் அண்ட் அதர் திங்ஸ்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ல இருந்து நம்மளோட டிஸ்பிளே தனியாக கழட்டோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இவ்வளோ பெரிய இடம் இருக்குல்ல, இது கீழே தான் வந்து அந்த டிஸ்பிளே கேபிளே வச்சிருக்கான். அதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, இங்கே பாருங்க ஸ்க்ரூஸ் இருக்குங்களா, இந்த ஸ்க்ரூஸ் வந்து நார்மலாக பிளஸ் ஸ்க்ரூ கிடையாது, இவன் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதையும் நம்ம உஷாரா வந்து வடக்கு நண்பர்கிட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். அது இருக்கு பாருங்க தெரியுதுங்களா, இதுல பாப் மார்லி சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் வந்து சூச்சமத்தை கண்டு விட்டாலே. இப்போ என்ன பண்ணலன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இது மேக்னடைஸ் பண்ணுவோம், மேக்னெட்டின் சக்தி கம்மியாக இருக்கு. ஒன்று 2 3 4 5 6 6 ஸ்க்ரூ சோல்ஜர்ஸ். எதுக்குன்னா வெறும் இந்த டிஸ்பிளே கழட்டுறதுக்கு மட்டும். வந்துருச்சு இங்கே பாருங்கள் சோல்ஜர்ஸ், இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இங்கே பாருங்கள் ஒரு சிட்டியே உள்ளே இருக்குது, எவ்வளவு கேபிள்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு தெரியுதுங்களா, எவ்வளோ லெகோ கனெக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போது டிஸ்பிளேவை தனியாக கழட்டோம், வந்துருச்சு. இது வந்து இது லைட் சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார். இதுக்கப்புறமா இங்கே ஒரு கேபிள் இருக்குது, இது வந்து டிஸ்பிளேக்கான கேபிள். என்ன அது வரமாட்டேங்குது கம்மு, என்னடா இது கம்மு போட்டு ஒட்டி வச்சுருக்கீங்க. வந்துருச்சு சோல்ஜர்ஸ், இதுதான் 30,000 ரூபா 35,000 ரூபா நினைக்கிறேன் இது. சோல்ஜர்ஸ் கீழே இருந்து போகலாமா மேலே இருந்து போகலாமா சொல்லுங்க? கீழே இருந்து போனால் முதல்ல ஸ்பீக்கர், டாப்டிக் என்ஜின், மேலே இருந்து வந்தால் கேமரா, அப்புறம் அப்படியே வரும். நம்ம கீழே இருந்து போவோம், எனக்கு கீழே ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு ரூம் பண்ணிட்டு அப்புறம் மேலே போகலாம். ஓகே என்ன ஒட்டுது? ஓ ரெண்டு டாப்டிக் இதையும் ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி போல ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் சோல்ஜர்ஸ். இந்த இடத்துல வரும் கொழுப்பு. ஓகே அடுத்த என்ன பண்ணலாம் வந்து டாப்டிக் என்ஜின். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம ஸ்பீக்கரையே தனியாக கழட்டிடுவோம். ஸ்பீக்கருக்கும் டாப்டிக் என்ஜினுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். எத்தனை சோல்ஜர்ஸ் இதுதான் ஸ்பீக்கர், ஐஃபோன் ஸ்பீக்கர் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறமா டாப்டிக் என்ஜினை கழட்டணும் சோல்ஜர்ஸ். இங்கே பாருங்கள் சோல்ஜர்ஸ், லெகோ கேபிள் குட்டியாக வச்சுருக்கான், எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான், யாருன்னே தெரியலையே. ஐ திங்க் ஐ டிட் சம்திங் ராங், ஏதோ ஒன்று உடச்சிட்டேன். மைக்கை தான் காலி பண்ணிட்டேன் நினைக்கிறேன், ஸோ அதனால விட்டுருவோம். டாப்டிக் என்ஜின் அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. டாப்டிக் என்ஜின் எங்கேயும் நான் டிஸ்டர்ப் பண்ணல, பண்ணி பாரு சோல்ஜர்ஸ். அடுத்து நம்ம டேரெக்டாக கேமராவுக்கு போயிடுவோம். இப்போ வந்து கேமராவோட கனெக்ஷன் அப்படிங்கும் தெரியுதுங்களா, இதுதான் கேமராவோட கனெக்ஷன். சூப்பராக இருக்குறாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸிலி ரிப்பேரபிள் மொபைல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐஃபோனாக இருக்கணும் தேரிப்படி. இங்கே பாருங்கள் ஈஸியாக கேமரா ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க, இது மாட்யூல் அப்படியே வந்து இது தனியாக வித்தாங்க, எங்களை எடுத்து கேமரா மாற்றிடலாம் கேமரா போயிடுச்சுன்னா. ஆனால் இவன் வந்து கொடுக்க மாட்டான், ஏன்னா கேமரா வந்து சீரியல் நம்பர் போட்டு வச்சிருப்பான். கிறுக்க இதில் இது வருங்க, இது இருக்கு பாருங்க, இது டெலிஃபோட்டோ லென்ஸ், இதுதான் பிரைமரி லென்ஸ் போல. அப்புறம் இது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ். எல்லா இடத்துலையும் முத்திரையை குத்திட்டாம்பா, கேபிளில் கூட விட மாட்டான், அங்கேயுமே ஆப்பிளோட லோகோ. இப்போ ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணுவோம் அங்கே. வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பீக்கர் கழட்டிருக்கோம், ஒரு மைக்கு காலி பண்ணியிருக்கோம். சோல்ஜர்ஸ் இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதான் வந்து விட்டது ஃப்ரண்ட் கேமரா. Front camera margin. உண்மையாவே சொல்ற soldiers. எவ்வளவு அற்புதமா வந்து மாடல் பிரிச்சு வச்சிருக்கா. இந்த மாதிரி வந்து நான் ஈஸியா ரிப்பேர் பண்ணலாம். ஆனா ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. இதுக்குமே சீரியல் நம்பர் போட்டுருப்பா. வேற மொபைல்ல இருந்து நீங்க கேமரா எடுத்து போட்டீங்கன்னா வொர்க் ஆகாது. அதான் வர்க்கீஸ். அதே மாதிரி இந்த பேக் கேமரா வேற மொபைல்ல எடுத்து போட்டனா வொர்க் ஆகாது. soldiers இப்போ வந்து எல்லாமே ஓபன் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் டாப்டிக் என்ஜினோ அப்புறம் வந்து பாத்தீனா மதர் போர்டு தான் இருக்கு முக்கியமான மேட்டர். அதுக்கு பேட்டரி கடைசியா ஓபன் பண்ணுவோம். ஏனா இந்த வாட்டியே எப்படி அந்த புல் டாப் வந்து எச்சு நான் ஓபன் பண்ணியே திறறேன். இந்த டாப்டிக் என்ஜினை வந்து திரும்பி ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அடப்பாங்களா அடுத்து இந்த ஸ்க்ரூ வச்சிருக்கானுங்க இந்த மூணு ஸ்க்ரூ soldiers முன்னாடி ஏன் கழட்ட முடியலனா இது நம்ம ஒழுங்கா கழட்டல அப்புறம் இங்க பாருங்க டாப்டிக் என்ஜின் கீழ இந்த ஸ்க்ரூ போற ஹோல் இருக்கா அது ஸ்க்ரூ போற ஹோல் மட்டும் இல்ல ஸ்க்ரூவே அதுதான் இது ஓபன் பண்றதுக்கு இது வேணும் அதை வச்சு தான் இது ஓபன் பண்ணனும் வந்துருச்சு இதுதான் டாப்டிக் என்ஜின் ஓகே இங்க பாருங்க soldiers கிட்டத்தட்ட வீட்டை காலி பண்ற மாதிரி ஐபோனை பாதி காலி பண்ணியாச்சு இந்த முக்கியமா இருக்கு இந்த மதர் போர்டு தான் சோ மதர் போர்டு தான் இப்ப கழட்ட போறோம் கழட்டிட்டு பேட்டரி கழட்டலாம் இது ஒரு முட்டி வச்சிருக்கான் இந்த இடத்துல பாருங்க முட்டி வச்சிருக்கான் இது வந்து ரிமூவ் பண்ணனும் ஆ என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா இவங்க சார் soldiers இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம் soldiers இதுதான் அந்த ஸ்க்ரூ தெரியுதுங்களா ஏன்னா வந்து ஸ்க்ரூ ஹெட்லயே thread இருக்கும் ஸ்க்ரூ போறறல அதுக்கு மேல இன்னொரு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் அப்படியே மேல ஓ இன்னொன்னு இருக்கு பாருங்க தெரியுதுங்களா இத விட்டு பாருங்க தெரியுதுங்களா soldiers இங்க பாருங்க குட்டியா ஒரு ஸ்க்ரூ இருக்கு என்ன ஸ்க்ரூன்னு தெரியல பட் நான் ரிமூவ் பண்ண போறேன் soldiers வேற மாதிரி மெக்கானிசம் வச்சிருக்கான் soldiers இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த இது இருக்குல்ல அது பிரஸ் ஆயிந்தனா வர மாட்டேங்குது மேல ரிலீஸ் பண்ணிட்டா இங்க பாருங்க ஓகே ஓகே நல்லா பண்ணிருக்கீங்களா ஆ அங்க ஒரு கனெக்டர் வச்சிருக்காங்க கண்ணுக்கு தெரியாம soldiers தெரியுங்களா இது எடுத்தாச்சு இப்போ அப்பயும் ஒரு மேட்டர் இருக்கு அடியில ஒரு கனெக்டர் இருக்கு அடியில பாருங்க soldiers அடியிலயும் ஒரு இது வச்சிருக்கான் அடியில ஒரு கனெக்டர் இருக்கு அந்த கனெக்டர் கனெக்ட் பண்றதுக்கு ஸ்க்ரூ போட்டு கனெக்ட் பண்ணிருக்கான் இப்போ அந்த மெட்டல் எடுக்கணும் எடுத்தாச்சு மெட்டல் பீஸ் soldiers இவ பின்னாடி இருக்கு அத அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணுவோம் எடுத்தாச்சு இவ்வளவுதான் ஓபன் பண்ணியாச்சு போ மொத்த ஐபோன் இவ்வளவுதான் soldiers கம்ப்ளீட் ப்ராசஸிங் இதுதான் நடக்கும் இதுல நினைப்பே ஒரு மதர் போர்டு கிடையாது ரெண்டு மதர் போர்டு இங்க பாருங்க தெரியுதுல மேல ஒரு மதர் போர்டு கீழே ஒரு மதர் போர்டு நடுவுல வந்து சாண்ட்விச் மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டு மதர் போர்டு சாண்ட்விச் மதர் போர்டு ஆக்சுவலா இதையும் ஓபன் பண்ண முடியும் ஆனால் அந்த அளவுக்கு இப்போதைக்கு நான் ஒன்றும் இதுவாக தைரியசாலி ஆகலை அதனால் வந்து லேட்டராக பார்ப்போம் அந்த மேட்டரை தனியாக வச்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படி இதுதான் நேண்டு இதில் தான் என் டேட்டா மொத்தமாக இருக்குது இதை தான் அழிச்சிட்டு கொடுத்துருவேன் எதுவும் டிஸ்பிளே போச்சுன்னா அதை அழிச்சிருவான் ஸ்பீக்கர் ஒர்க்காலும் அழிச்சிருவான் கேமரா ஒர்க்காலும் அழிச்சிருவான் எந்த ஒர்க்காலும் அழிச்சிருவான் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தாலும் அழிச்சிருவான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ரிப்பேர்னா அடிப்பா ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் மெமரி எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் அடியில் இருக்கும் ரெண்டுத்துக்கு நடுவில் சாண்ட்விச் சொல்லலாம் அந்த சாண்ட்விச்சுக்கு நடுவில் இருக்கும் ஆனால் எனக்கு தெரியல ஹீட் எப்போ அப்போ எப்படி டெசிபேட் ஆகுது உள்ளே தான் எஸ்ஓசி இருக்குது எஸ்ஓசி கண்டிப்பாக ஹீட் ஆகும் அந்த எஸ்ஓசி அந்த ஹீட் எப்படி வெளியே எங்கே போகும் பேனலுக்கு இங்கே இருக்கலாம் இங்கே கார்பன் ஷீட்டே இல்லை எதுவுமே இல்லை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஹீட்டு மறந்துட்டானுங்களோ எவனோ ஒருத்தன் மறந்துட்டான் போல மறந்துட்டேன் விடப்படலன்னா வந்து இப்போ ஃபுல் டேப் இதை நான் எடுக்கவே மாட்டேன் ஆப்பிள்லையாவது இது எப்படியாவது எடுக்கிறேன்னு பாருங்க இந்த பேட்டரியில் இங்கே ஒரு ரெண்டு ஃபுல் டேப்பு மேலே ஒரு ஃபுல் டேப் இருக்குது ஸோ முதல்ல கீழே கதை எடுப்போம் நீட்டு டீசர் எடுத்து அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடலாம் வருது வருது வந்துருச்சு அடுத்து அடுத்து ஒன்று முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்துடுச்சு கடைசியாக மேலே மட்டும் நண்பர்களே soldiers அடுத்த ஒரு வேலைக்காவது இங்கே கொடுங்க வேலைக்காவது இவனுக்கு வந்து குட் பேட் சுற்றினா தான் வேலைக்காகும் உனக்கு ஜாத்தில் அவனே சரி சரியாக வாங்க வந்துட்டான் பாருங்க நல்ல பிள்ளையாக இருக்கான் பாருங்க soldiers பேட்டரி வருங்க செங்கல் மாதிரி இருக்குது அருமையாக இருக்கு பாருங்க 17.32 watt hour பேட்டரி 4441 mAh ஏன்டா இது 4441 mAh எங்கே போகிறலையே வெப்சைட்லேயே போட்டால் நாங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்போம் இல்லை அட்டையில் போட தெரிஞ்சிருப்போம் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு வானம் கேட்ட போல எத்தனை ஹவர் பேட்டரி லைஃப் பண்ணுவான் எத்தனை ஹவர்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது அதுக்கு அது எப்படி நான் செக் பண்ணுறது Soldiers is a frame. So, phone is a Soldiers model battery. 10,000 display 40,000 $38,000. So, we are convinced that that's why we start Pinati glass. Pinati glass is 17,000. This is the camera. This camera is 25,000. 25,000. Other damage. Micro damage. Other damage. Other damage is 80,000. Oh my god, that's the damage. Soldiers, this is 81,900. Correct, 1,73,000. This is speaker. This is 1,00,000. Okay, soldiers, we have justified it. So இப்போ வந்து என்ன பண்ணனா வந்து திருப்பி போட்டு இது வர்க் ஆகாதான்னு பார்க்கறேன். ஏன்னா 1 லட்சம் ரூபாய் நாம போச்சா இல்ல வந்து அப்படியே இருக்கா அப்படினு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலனா முதல்ல வந்து எடுத்த மாதிரி ஒண்ணொண்ணா போட்டு முடிக்க ஆரம்பிப்போம். இத திருப்பி நான் உங்களுக்கு சொன்னா கரெக்ட்டா போர் அடிக்கும். அதனால வந்து டைம் லாப்ஸ் வந்துரும். Siga moviendo la mata. Movete Martita. Movete Martita. Movete Martita. Movete Martita. Movete Martita. Okay, soldiers, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மூடியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே மூட போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து டிஸ்ப்ளே கனெக்ஷன் கொடுக்கணும் முதல்ல. Soldiers, இப்போ இது பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்தலாமா? ஏய், வந்துச்சு. வெள்ளை கலர் லோகோ வந்துருச்சு. Soldiers, வர்க் ஆகற. அதிசயம் தான். கேமரா வர்க் பார்க்கலாமா? Soldiers, கேமரா வர்க் ஆகுது. ரெண்டு கேமராமா? ரெண்டு கேமரா இருக்கு. சர்வியா இருக்கு பாருங்க. Soldiers, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் ஒர்க் ஆகுது. நம்ம ஃபோன் வெற்றிகரமாக வந்து சாகவில்லை. இப்போ வாட்டர் ப்ரூஃப் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. வாட்டர் ப்ரூஃப் சீல் ஒன்று விற்குது, ஆனால் இப்போ நம்மகிட்ட இல்லை அது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே போட்டு வைக்க போகிறேன். அப்புறமா வாட்டர் சீல் போகிறது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் தான் போடுறேன். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடி வந்து இதை க்ளீன் பண்ணணும். இங்கே இருங்க, இது எங்கே வாங்கினா தெரிலப்பா. பயங்கரமான ஒரு வெல் இன்ஜினியர் டிவைஸ். இவன் கொஞ்சம் கிரீடியானவன்றதுனால தான் இவனை அடிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இல்லைன்னா நான் இவனை பாராட்டி தள்ளியிருப்பேன். உள்ளே ஏதாவது பேப்பரில் எழுதிட்டு வச்சுட்டு முடியலமா. நம்ம ஊருக்காரங்களுக்கு இது, வெளியூருக்காரங்களுக்கு இது. உள்ளே கடை மூடியாச்சு. அப்படியே புது பொண்ணாக இருக்குறங்க. கடைசியாக ஒரே 2 ஸ்க்ரூ இருக்குது. 2 ஸ்க்ரூ போட்டால் போதும், முடிஞ்சிடுச்சு. Soldiers, அதாவது இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? ரைட் டு ரிப்பேருக்கு அகைன்ஸ்டான ஆள் யாருன்னா ஆப்பிள்காரன் தான். ஆனால் இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கப்புறமா தெரியுது, உண்மையாகவே மோஸ்ட் ஈஸியாக ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக எந்த ஃபோன் இருக்குன்னா இந்த ஃபோனாக தான் இருக்க முடியும், இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி மாதிரி இருக்குது. எவ்வளோ ஈஸியாக பிரித்து அப்படியே மூட்டை பாருங்கள். பிரித்ததுக்கும் மூட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாது. இன்னும் நான் கம்மு கூட போடல. கம்மு போடாமே பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. சார் சார் ஹலோ வணக்கம். ஆ கேட்குதா கேட்குதா? ஐயோ கேட்கலையா? ஐயோ சோல்ஜர் சர்வீஸ் கால் பண்ற அப்படி இருக்கு. அப்படியே மைக் டெஸ்ட் பண்றோம். ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அப்பாடி கேக்குதுங்களா? இப்போ நான் ஆக்சுவலா ஒரு ஷூட்ல தான் இருக்கேன். என்னாச்சுன்னா ஐபோனை வந்து இப்போ திறந்துட்டேன். திறக்கும் போது மைக்கை வந்து டேமேஜ் பண்ணி விட்டேன் நான். சரி, ஐபோனோட மைக். ஆமா, இப்போ அதான் உங்களுக்கு கேக்குதா? அந்த ஐபோனை தான் பேசிட்டு இருக்காது. உங்களுக்கு கேக்குதா இல்லையா செக் கரெக்டா வந்து ஆடியோ செக் பண்ணலான்னு பார்க்கும்போது நீங்க கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. ரொம்ப அருமையா கேக்குது. கேக்குதா அப்பாடி? அப்போ ஓகே, ஐபோன் அப்போ நல்லா தான் இருக்கு, உயிரோட தான் இருக்கு. ஓகே ஓகே, டன் டன் பாய். மைக் நல்லா இருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டா அவரே கால் பண்ணி நமக்கு டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் இருந்து இந்த ஃபோனை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணியிருப்போம். பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஃபோன்லலாம் வந்து ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஈஸியாக ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற ஃபோனே ஈஸியாக ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபோன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு மேட்டர்னு சொல்கிறேன்ல, இவன் ஏன் வந்து ரிப்பேர் பண்ண முடியாத கஷ்டமாக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ எல்லாமே ஈஸியாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது இல்லை. இப்போ நான் வந்து இந்த ஃபோனில் இருக்க மதர் போர்டு எடுத்து இதே ஃபோன் வேறு ஒரு ஃபோன் நான் வாங்கியிருப்பேன்ல, அதில் எடுத்து போட்டோன்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். நீங்கள் போனோன்னா அவங்ககிட்ட சாஃப்ட்வேரில் போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா வந்து ஃபேம்வேரில் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பான். அப்போ பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இவன் வந்து ஹார்ட்வேரில் பிரச்சனையே கிடையாது, சூப்பராக இருக்குது ஹார்ட்வேர். ஆனால் அவன் சாஃப்ட்வேர் தான் அந்த வேலையை பார்க்குறான். ஸோ அதுதான் பிரச்சனை. இதே மற்ற ஃபோனில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எதுவும் மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஜாலியாக. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்சல், சாம்சங் S22 Plus, S22 Ultra, அப்புறம் என்ன நத்திங், இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்து டியர் டவுன் பண்ணுவோம். ஓகே, ஃபோன் கம்பெனிக்காரங்களா அமுச்சு விட்டிங்கன்னா நான் நீங்கள் அமுச்சு விட்ற ஃபோனை டியர் டவுன் பண்ணி உங்ககிட்டே இதே மாதிரி சரியாக கரெக்டாக கொடுத்துருவேன். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். ஸோ பார்த்து அமுச்சு விடுங்க. ஜெரிக்கு எவ்ரிதிங்குமே உடச்சி போட மாட்டேன், திரும்பி மூடிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்கு அது காசோட அருமை எனக்கு தெரியும். அதனால வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். பல நாள் கனவு நிறைவேறி போச்சு. ஆனால் சிலருக்கு வந்து இது மனசு கஷ்டம் இருக்கும். சார் இந்த ஃபோன் இன்னைக்கு பாடியாக இருக்குன்னு நினச்சேன், பாடி ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஆகலை, உயிரோட தான் இருக்கான். ஓகே பாய்.